குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து 4.4 ஸ்டார்ட் பண்ணுறோம். 4.1ல் சைனும் சைன் இன்வெர்ஸும் படிச்சிருப்போம். 4.2ல் காசும் காசு இன்வெர்ஸும் படிச்சிருப்போம். 4.3ல் டேனும் டேன் இன்வெர்ஸும் படித்தோம். இப்போ இந்த ஃபோர்த் எக்ஸசைஸில் மீதி இருக்கக்கூடிய கொசிகன் கொசிகன் இன்வெர்ஸ், சீக்கன் சீக்கன் இன்வெர்ஸ், காட்டு காட்டு இன்வெர்ஸ், காட்டோட முழு நேரத்தில் கோடேஞ்சன்ட், காட்டு காட்டு இன்வெர்ஸ், இதெல்லாத்தையும் படிக்க போகிறோம். ஓகே, அதனுடைய முதன்மை சார்பகம் என்ன, வீச்சகம் என்ன பார்க்கலாமா? கொசிகின்ற கூட முதன்மை சார்பகம் -π/2, +π/2, எக்ஸப்ட் 0, சச்சிதட்டு 0 போட்டுருந்தா 0 தவிர. ஓகே, -π/2, +π/2, க்ளோஸ் ப்ராக்கெட், -π/2 வரலாம், +π/2 வரலாம். இதனுடைய வீச்சகம் மெய்யெண்களின் கணம் ஆர், எக்ஸப்ட் -1, +1, அந்த இன்டர்வல், அந்த இடைவெளியில் வரக்கூடிய மதிப்பு. அந்த -1, +1 இடையில் வரக்கூடிய மதிப்பு, -1, +1 வரலாம், அதுக்கு இடையில் வரக்கூடிய மதிப்பு ஆன்சராக வரக்கூடாது. ஓகே, மற்ற மையங்களும் வரலாம். அதே மாதிரி இப்போ இது வந்து கொசிகண்ட்டுக்கு, கொசிகண்ட் இன்வெர்ஸுக்கு நான் எழுதலை. அது என்னென்னா, இது முதன்மை சார்பகம், இது வீச்சகம், அப்படியே ரிவர்ஸில். அதே மாதிரி தான் மற்றதுக்கும். சீக்கண்ட்டுக்கு பாருங்கள், 0, π, எக்ஸப்ட் π/2, இதனுடைய வீச்சகம் மேலும் சொல்கிறது அதே தான். காட்டுக்கு 0, π, ஓப்பன் ப்ராக்கெட், இது க்ளோஸ்டு ப்ராக்கெட், இது ஓப்பன் ப்ராக்கெட்டு, இதுக்கு மெய்யெண்களின் கணம் ஆர், இது சார்பகம், இது வீச்சகம். இது ரெண்டுக்கு இன்வெர்ஸும் அதே மாதிரி ரிவர்ஸ் தான். இது சீக்கண்ட் இன்வெர்ஸ்னால் இது சார்பகம், இது வீச்சகம். காட்டு இன்வெர்ஸ்னா இது சார்பகம், இது வீச்சகம், அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 4.12 பார்க்கலாம். முதன்மை மதிப்பு காண்க, கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -1. கொடுத்துக்கிற கொஸ்டினை y ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் -1. கொசிகன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வர்றப்ப கொசிகன் வருமா? அப்போ கொசிகன் y இஸ் ஈக்குவல் டு -1 தலையாக போட்டுக்கலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கொசிகண்ட சீக்கண்ட் காட்டு வந்ததுன்னா கொசிகண்டை சைனாக மாற்றிக்கணும், சீக்கண்ட காசாக மாற்றிக்கணும், காட்டு டேனாக மாற்றிக்கணும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அதோட தலைகிலேயே போட்டுக்கணும். ஓகே, அப்போ கொசிகண்ட் ஒய்னா சைன் ஒய், இந்த தலைகளாக போட்டாலும் இந்த பக்கம் -1 தலைகளாக போட்டாலும் அது -1 தான். ஓகே, -க்கு -1 அப்படியே இருக்கும், 1 தலைகளாக போட்டாலும் 1 தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், சைன் ஒய் ஈக்குவல் டு -க்கு -1 அப்படியே இருக்கும். சைன் எத்தனை டிகிரிக்கு, இங்கே சைன் இருக்கனால சைன் எத்தனை டிகிரிக்கு 1 வரும், சைன் π/2 1. இப்போ சைன் π/2 போட்டாச்சு, இன்னொரு செக் பண்ணணும். இந்த சைனுக்கு சைனை விட்டுட்டோம்னா -π/2 இந்த இடைவெளிக்குள்ளே இருக்குமா? கொஸ்டின் இன்வெர்ஸ் தானே, கொஸ்டின் இன்வெர்ஸ்னா இதுதானே வீச்சகம், இதுதானே ஆன்சரு. அப்போது -π/2, +π/2 அந்த -π/2 க்ளோஸ் ப்ராக்கெட்னால் அது இருக்கும். அப்போது சைனுக்கு சைனை விட்டுட்டு y ஈக்குவல் டு -π/2, இட் இஸ் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வல், எடுத்து எழுதியாச்சு. -π/2, +π/2, எக்ஸப்ட் 0. ஓகே, அப்போ இது ஒய்யோட வேல்யூ தானே, ஒய்ங்கிறது எனது கொஸ்டின் இன்வெர்ஸா? அப்போ கொஸ்டின் இன்வெர்ஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு -π/2, அவ்வளோதான் ஆன்சர். இப்போ அடுத்தது இதுலேயே செகண்ட் பார்ட் பாருங்க, சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2. இது அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல கொடுத்துக்கிற கொஸ்டின் ஒய் இஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சீக்கன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வர, சீக்கன் இந்த பக்கம் வர்றப்ப சீக்கன் ஒய்னு வரும், ஈக்குவல் டு -2. இது தலைகளாக போட்டால் காஸ் ஒய், இது தலைகளாக போட்டால் மைனஸ் அப்படியே இருக்கும், 1/2. காஸ் ஒய் ஈக்குவல் டு -, போட்டுக்கலாம். காசு வந்து 60 டிகிரிக்கு, அதாவது π/3க்கு 1/2 வரும். அப்போ மைனஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு -cos π/3, காஸ் ஒய் ஈக்குவல் டு -cos π/3. இதில் நம்ம இந்த -π/3ங்கிறது இந்த இடைவெளிக்குள்ளே, ஏன்னா சீக்கண்ட் இன்வெஸ்டர் கேட்டுக்காங்க, சீக்கண்ட் சீக்கண்டுங்கும் போது இது ஆன்சராக வரும், சீக்கண்ட் இன்வெஸ்டருங்க போது இது ஆன்சராக வரும். 0, π/3 வந்து மைனஸ் வராதுங்கிறனால அது சின்ன ஆல்டர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மைனஸ் விட்டுட்டு காஸ் ஆஃப் π-π/3 எழுதிக்கிறோம். ஏன்னா காஸ் ஆஃப் π-θ -cos θ, அதை நம்ம ரிவர்ஸ் வந்துருக்கோம். -cos θ காஸ் ஆஃப் π-π/3 எழுதியாச்சு. அப்போ இது வந்து காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ், இதை சிம்பிளை பண்ணால் 2π/3. காசு காசு விட்டால் ஒய் ஈக்குவல் டு 2π/3. 2π/3னா எத்தனை டிகிரி? 5/3னா 60, அப்போ 2π/3னா 120. 120ங்கிறது 0-150 நடுவில் இருக்கும். அதனால் ஒய் ஈக்குவல் டு 2π/3 பிலாங்ஸ் டு 0, π, எக்ஸப்ட் π/2, அந்த இன்டர்வலில் கூட இது இருக்குது. அப்போது ஒய்னு என்னது? சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு 2π/3. ஓகே,